எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மதுர குடல் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வைணவ கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது வந்து 108 திவ்ய தேச கோயில்களில் வந்து இது வந்து 13வது திவ்ய தேச பெருமாள் இந்த கோயில். இந்த கோயில் வந்து சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க கோயில் வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். வாங்க உள்ளே போவோம். இந்த கோயில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம், அதாவது திருநாகேஸ்வரம் கோயில் வந்து திருநாகநாத சுவாமி கோயில் வந்து நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயிலுக்கு ரொம்பவும் பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. கண்டிப்பாக அந்த திருநாகேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கோயிலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒப்பிலியப்பன் சுவாமியை வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதியோட அண்ணன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்பவும் ஃபேமஸான கோயில் இந்த கோயில். இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை ஒரு விசிட் அடிச்சு பாருங்கள். இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த காலங்களில் வந்து மிருகண்டு மகரிஷி அப்படின்னு சொல்கிறவருடைய மகனாகிய மார்க்கண்டேய மகரிஷி வந்து தனக்கு வந்து பூமாதேவி வந்து மகளாக பிறக்கணும், திருமால் வந்து மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு சொல்லி கடும் தவம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போ கடும் தவத்தோடைய பலனாக வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு துளசி வனமாக இந்த இடம் இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு பெண் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு அவர் போய் பார்த்துருக்காரு. அப்போ அந்த ஒரு பெண் குழந்தை அங்கே இருந்திருக்கு. அந்த பெண் குழந்தையை எடுத்து அவர் பூமாதேவின் பெயர் சுட்டி வளர்த்துட்டு வந்திருக்காரு. அவங்க வந்து திருமண வயதை அடைஞ்ச உடனே அவங்களுடைய அவதார நோக்கம் வந்து நிறைவேறுற காலம் வந்துச்சு. அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமால் வந்து ஒரு வயசான ஒரு அந்தனர் வேடம் போட்டு இவர்கிட்ட வந்து யாசகம் கேட்டு வந்துட்டு, ஆனால் வந்த நோக்கம் வந்து பூமாதேவியை கரம் பிடிக்கிறக்காண்டி. அப்போ வந்துட்டு இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுடைய மகளை வந்து எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து இவர் இவ்வளோ வயசானவருக்கு எப்படி கட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதோ சொல்லி என்னென்னமோ சொல்லி அவர் சாக்கு சொல்லி பார்க்குறாரு. அப்படின்னாலும் அவர் கேட்கல. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, என் மகளுக்கு வந்து உப்பு போட்டெல்லாம் சமைக்க தெரியாது அப்படின்னு சம்மந்தமில்லாத காரணம்லாம் சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் கேட்டுக்கிட்டே இருக்கவும் இவரால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கண்ணை மூடி இந்த மாதிரி திருமாலை நினச்சி வேண்டுறாரு. வேண்டிட்டு கண்ணை திறக்கிறாரு. அப்போ வந்து அந்த வயது முதிர்ந்த அந்தனராக வந்தவர் வந்து ஒப்பிலியப்பனாகவே காட்சியளிக்கிறாரு. காட்சியளித்து அதுக்கப்புறம் உன்னிடம் வளர்ந்தது வந்து பூமாதேவி தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனம் முடிச்சுறாரு. இந்த திருமணம் வந்து நடந்த கோயில் வந்து இந்த கோயில் தான். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பெருமாளுக்கு வந்து உப்பு இல்லாமல் தான் பிரசாதம் செய்வாங்க. இந்த கோயிலை சுற்றி உள்ள பிரகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரங்களையும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் இருக்குது. 108 திவ்ய தேச பெருமாளுடைய கோயில்கள் எல்லா கோயில்களுடைய சிலைகளையும் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க வேலைப்பாடுகள். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கே.
நீங்கள் திருப்பதி போக முடியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கனாலே திருப்பதி போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த கோயிலோட ஐதீகம். இந்த கோயிலில் வந்து இன்ன வரைக்கும் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து உப்பு இல்லாமல் தான் சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த கோயில் நட திறந்திருக்க டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5:40 ஓப்பன் பண்ணி மதியம் வந்து 1 மணி வரைக்கும் இந்த கோயில் நடத்திருந்திருக்கும். அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 4 மணிலேருந்து 9:00 வரைக்கும் இந்த கோயிலில் நடத்திறந்திருக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க போல் எல்லா பக்கமும் பெயிண்டிங் அடித்து கோயிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த யானையோடைய பெயர் வந்து பூமாதேவின்னு தான் வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நின்றுங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நின்னாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆயிரும். அந்த யானை வந்து அந்த மாதிரி ஒரு நடன அசைவோடையே தான் இருந்துச்சு எப்பயுமே. இப்போ இந்த ஒப்பிலியப்பன் கோயிலை வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சாச்சு. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட சீக்கிரமே வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது முதுகுமார். நன்றி, வணக்கம்.